கொரோனா தொற்றிலிருந்து உலகை காக்க வேண்டி சென்னை திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் மித்ருஞ்சய தன்வந்திரி யாகம் நடைபெற்றது. முன்னதாக கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு மித்ருஞ்சய ஹோமம் மகாபூர்ணகோதியுடன் நிறைவு பெற்றது. பின்னர் பால் சந்தனம் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இரண்டு பட்டாச்சாரியர்கள் மட்டுமே பங்கேற்று யாகம் நடத்தப்பட்டது. மதுரை சிம்மக்கல்லில் உள்ள ஆட்டோமொபைல் கடை ஒன்றில் பணிபுரியும் ஊழியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கையாக அந்த கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் கடையில் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொரோனா பரிசோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அரசின் வழிமுறைகளை பின்பற்றாத 10-க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக கடைகள் சந்தைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மதியம் 1 மணிக்கே மூடப்பட்டது. கொரோனா பரவலை தடுப்பது குறித்து நகராட்சி நிர்வாகம் அனைத்து வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தியது. ஆலோசனையில் கடைகள் சந்தைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை இயங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அனைத்து கடைகளும் மதியம் 1 மணிக்கே மூடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மாந்திரிகம் மூலம் அச்சுறுத்தி வரும் மந்திரவாதியின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி 100-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கீழநாடு மூளைக்கிணறு கிராமத்தில் சிவானந்தம் என்பவர் பில்லி, சூனியம், சேவினை, வசியம் போன்ற மாந்திரிக செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. கிராம மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஈடுபட்ட அவர் பெண்கள் சிலரை தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மந்திரவாதியான சிவானந்தம் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி 100-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா்.